படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லை, படங்களை எடுத்து எத்தனையோ பேர் படங்களை முடிக்க முடியாமலாம் போயிருக்காங்க. பல படங்கள் பாதியிலே இருக்கு அல்லது பெட்டியிலே இருக்கும் பல படங்கள். இப்போ இருக்கிற நவீன இது என்னென்னா, எல்லா படத்தையும் எடுத்து முடிச்சுட்டாலும் கூட தியேட்டர் கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. இப்போ தியேட்டர்களையே கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அவங்க விரும்புகிற படம் தான் 4 நாள் 10 நாள் ஓடும். விரும்பாத படம் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட நேரத்தில் போடுற மாதிரி. ஸோ ஒரு ஒரு நீதிமன்ற நீதி எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நீதி நினச்ச மாத்திரத்தில் கிடைக்குதா? ஒரு 15 வருஷம் 16 வருஷம் கோர்ட்டுக்கு அலையணும், இந்த கோர்ட்டுக்கு அலையணும், அந்த கோர்ட்டுக்கு அலையணும், பெய் மாற்றி மாற்றி இன்வெஸ்டிகேஷன். ஆனால் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு ஒரு நிறுவனத்தை எதிர்த்து, ஒரு அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து அவங்க என்ன பார்க்குறாங்க? நீ எதை வேணாலும் செஞ்சுட்டு போ, இந்த அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து மட்டும் நீ பேசக்கூடாது. ஒரு சினிமா எடுக்கிற உங்களுக்கே இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்குன்னா, களத்தில் நின்று அந்த பிரச்சனைகளுக்காக போராடுற எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் பாருங்கள். அந்த கருப்பொருளை ஒரு நல்ல வடிவத்தில் கொண்டு வந்து இன்றைக்கி சென்சார் போர்டு வீசியிருக்கிறாங்கன்னா, நம்ம இப்போ நம்ம நாங்கள் போய் என்ன சென்சார் போர்டில் பேச முடியும்? நானும் வேல்முருகனும் போய், அல்லது நம்ம அண்ணன் திருநாகரசே இருக்காருன்னா அவர் போய் என்ன பண்ணுறது, என்ன பேச முடியும்? அவங்ககிட்ட போய் நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது. அவன் தான் ஃபைனலாக தீர்மானிக்க, என்ன சொல்ல முடியும்? நம்முடைய நேசம் முரளி அவர்கள் ஏற்கனவே இந்த ட்ரெய்லர் படத்தை இங்கே தான் வெளியிட்டார் என்று கருதுகிறேன். அந்த ட்ரெய்லர் படத்துக்கு வந்தபோது அந்த காட்சிகளை பார்த்தபோது எங்களுக்கெல்லாம் சந்தேகமாக தான் இருந்தது. ஒரு சாமியாரை உருவகப்படுத்தி இந்த சாமியார் இப்படி பண்ணுகின்ற காட்சியெல்லாம் அனுமதிப்பார்களா என்று கூட நாங்கள் அன்றைக்கு சந்தேகப்பட்டோம். இன்றைக்கு அவர் பல்வேறு விவரங்களை இங்கே பேசினார். நேசம் முரளி போல இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயம், ஒரு எழுச்சியோடு இருக்கிற இளைய சமுதாயமாக இருந்தால் இந்த சமூகம் ரொம்ப ரொம்ப மாறி போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் கூட, இளைஞர்கள் மட்டுமில்லை எல்லாருமே, ஒரு அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு தயங்குகிற நிலைதான் பொதுவாக இருக்கிறது. மிகுந்த தயக்கம் இருக்கிறது. ஒருவேளை நாம் போனால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று தற்காப்பு நிலையிலே தான் எல்லாரும் எல்லா பிரச்சனையும் பார்க்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு திரை உலகமே ரொம்ப சவால்கள் நிறைஞ்ச உலகம். அது ஒன்றும் சாதாரணமான உலகம் இல்லை. நான் நம்முடைய அருமை நண்பர், நம்முடைய இசையமைப்பாளர், இங்கே நம்முடைய ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் கூட இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அந்த சிறைத்துறையிலே ரொம்ப கடினமாக உழைத்து சவால்களை சந்தித்து தான் அவர்கள் முன்னேற வேண்டிய ஒரு தேவை என்பதெல்லாம் இருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே எந்த வெற்றியையும் நம்மாலே பெற்றுவிட முடிவதில்லை. எல்லா துறைகளில் போட்டி இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அது எல்லாத்தை விட ரொம்ப கடுமையான போட்டிகள் நிறைந்த துறை இன்றைக்கு திரைத்துறையாக இருக்கிறது. அதில் நம்முடைய நேசம் முரளி அவர்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த சவால்கள் நிறைந்த இந்த துறையில் ஒரு முத்திரை பதித்து 4 படங்களை வெளியிட்டிருக்கிறார் என்பதே ஒரு பெரிய சாதனை என்று தான் நான் பார்க்குறேன். படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லை, படங்களை எடுத்து எத்தனையோ பேர் படங்களை முடிக்க முடியாமலாம் போயிருக்காங்க. பல படங்கள் பாதியிலே இருக்குது அல்லது பெட்டியிலே இருக்கும் பல படங்கள். இப்போ இருக்கிற நவீன இது என்னென்னா, எல்லா படத்தையும் எடுத்து முடிச்சுட்டாலும் கூட தியேட்டர் கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. இப்போ தியேட்டர்களையே கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அவங்க விரும்புகிற படம் தான் 4 நாள் 10 நாள் ஓடும். விரும்பாத படம் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட நேரத்தில் போடுற மாதிரி, அதாவது ஒர்க்கிங் டேயில் வந்து மேட்னி ஷோ போடுற போட்டு விட்ருவான் சமயத்தில். ஒர்க்கிங் டே லீவ் நாளில் கூட போட மாட்டான். ஒர்க்கிங் டேயில் மேட்டி ஷோ போட்டால் யார் பாப்பா? இப்படியெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப இன்றைக்கி திரை உலகம்ங்கிறது ஒரு கார்பரேட் மயம் ஆகி போயிருக்கு. யாரும் எளியவர்கள், சாதாரணவர்கள், நடுநிலையில் இருக்கிறவர்கள், ஒரு சாதாரணமாக அந்த துறையில் வருகிறவர்கள் யாரும் அதுக்குள்ளே எதையுமே சாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு பெரிய மூலதன குவியல் கார்பரேட்டுகள் நிறைந்துதான் அந்த பாயிருக்கிற நிலைமை என்பது இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரொம்ப நேசம் முரளி, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கு அரங்கரில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆளுமையோடு இந்த துறையில் அவர் பேசுகிற போது அந்த எழுச்சி, அந்த கோபம், அந்த ஆத்திரம், அவருடைய நியாயமான கேள்விகள்லாம் பார்க்குற போது எப்படி பொய்யா கொடுக்குற இதுக்கெல்லாம் நீ எப்படி வந்து சென்சாரில் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதுதானே பிரச்சனையே. நீங்கள் பொய்யை சொல்லி மக்களை ஏமாத்தினா எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
ஆனால் உண்மையை சொல்லி மக்களை சிந்திக்க வச்சா அதை யாரும் அனுமதிக்க மாட்டாங்கிறதா உலகம் இன்னைக்கு நடைபெற உலகமாக இருக்குது. எனவே அதையெல்லாம் பார்க்குற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தோழர் வேல்முருகனுக்கு நிறைய விவரங்களை சொன்னார். நீங்கள் திரைப்படத்தில் இதையெல்லாம் எடுத்து சாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அது மாதிரி தான் இன்றைக்கி தமிழகத்தில் நடந்திருக்கிற பல்வேறு காவல் நிலைய அத்துமீறல்களை அக்கிரமங்களை கண்டித்து கிட்டத்தட்ட ஒரு 15-20-25 ஆண்டு காலம் போராடி தான் அதுக்கெல்லாம் நியாயத்தையே பெற முடிஞ்சுது. பத்மினி என்கிற ஒரு பெண் அண்ணாமலை காவல் நிலையத்தில் பாலியல் வல்லூருக்கு உட்படுத்தப்பட்டு அவள் கணவனுக்கு முன்னாடியே அந்த வல்லூர் நடந்த காரணத்தினாலேயே அந்த கணவன் அங்கேயே அடித்து தூக்கு மாட்டி தொங்க விட்டாங்க. நீங்கள் ஒரு சகோதரிக்கு இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? சினிமாவில் அதை பார்க்குற போது நமக்கு வந்து கொந்தளிப்பாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய சகோதரிக்கு இப்படி நடந்தால் எப்படி இருக்கு? கேட்கறதுக்கு ஆளே இல்லையே. அதை எதிர்த்து கடந்து போராடி அதை வழக்கு போட வச்சு அதுக்கு எத்தனை வழக்குங்கிற விஷயத்தில் நீங்கள் 15-20 வருஷம்லாம் வழக்கு நடத்தினா சாதாரணமாக நடக்குமா? 16 வருஷம் நடந்து தான் அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வந்து தண்டனை வாங்கினோம். 16 வருஷம் ஆச்சு. இதுக்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வழக்கறிஞர் வெங்கட்ராம ஒரு நேரத்தில் என்னென்னா அந்த நந்தகோபால் வந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டே அதுதான். ஆனால் அல்லாது மர்டருங்கிறது தான் எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டு, எங்களுடைய இது. ஆனால் ஹைகோர்ட் வந்து இல்லை அது சூசைடு தான் அப்படின்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லிட்டாங்க. ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு போய் அதை மறுபடியும் போகணுங்கிற போது நாங்களே என்ன யோசிச்சோன்னா வேண்டாம், இதுவே 12-10 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சாட்சியம் இருக்காது சமணம் இருக்காதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நாங்களே அதோட வழக்கம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் ட்ரையல் ஆரம்பித்து தான் தண்டனை வந்தது. கடைசியாக பாதிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளானவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அந்த மார்க்கண்டேய கட்சி என்ன சொன்னார்னா, அது வந்து நந்தகோபால் வாஸ் நாட் இஸ் நாட் எ சூசைட், இட் இஸ் எ கிளியர் மர்டர். ஆனால் கீழமை நீதிமன்றத்தில் அது சூசைட்னு முடிவு பண்ணிட்டதுனால நான் அது பேரில் கமெண்ட் பண்ண விரும்பலைன்னு தான் அவர் கடைசியாக சொன்னார். ஸோ ஒரு நீதிமன்ற நீதி எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நீதி நினச்ச மாத்திரத்தில் கிடைக்குதா? ஒரு 15-16 வருஷம் கோர்ட்டுக்கு அலையணும், இந்த கோர்ட்டுக்கு அலையணும், அந்த கோர்ட்டுக்கு அலையணும், மாற்றி மாற்றி இன்வெஸ்டிகேஷன். ஒரு நீதி கிரிமினல் வழக்கில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஜுடிஷியல் என்கொயரி நடக்குது. ஜுடிஷியல் என்கொயரின்னு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த ஜுடிஷியல் என்கொயரி என்ன சொல்கிறான்னா, பத்மினி வாஸ் அவுட் சார் மாடஸ்டி வாஸ் அவுட்ரேஜ் பட் நாட் ரேப்புடுங்கிறான். அதுதான் அவங்களுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். மாடஸ்டி வாஸ் அவுட்ரேஜ் பட் நாட் ஷி வாஸ் நாட் ரேப்டு. இதுதான் அந்த ராமசாமி நீதிபதியினுடைய. ஆனால் அதே நீதிபதி சிங்காரவேலு ட்ரையர் கோர்ட்டில் ஷி வாஸ் ரேப்டுன்னு சொல்லி தான் தண்டனை கொடுக்குறாரு. எப்படி பார்க்க முடியும்? அவர் சொன்னார்ல அது மாதிரி தான். நீங்கள் ஜெய்பிஎம் படத்தில் ராஜா கண்ணு கொண்டு போய் புதைச்சே விட்டான, ஆளே இல்லையே, பாடியே கிடையாது. நீங்கள் பாடியே இல்லாத ஒரு வழக்கில் நடத்தி நீங்கள் தண்டனை வாங்க முடியுமா? சம்மந்தப்பட்டவங்களை போல கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கான், 3 மாதம் ஜெயிலில் இருக்கான், யாருமே கிடையாது. இந்த மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பந்தநல்லூரில் தான் அவங்க குடும்பத்தை கூட கொண்டு போய் பயந்து போய் அங்கே தான் ஓடி இருந்தாங்க. நாங்கள் போய் தேடி பிடிச்சி தான் அங்கேருந்து கொண்டு வந்தோம். அதுக்காக எத்தனை வருஷம், 18 வருஷத்துக்கு மேலே நடந்தால் கடைசியாக அவங்களுக்கு தண்டனை வந்து அதுதான் ஜெய்பிம்னு படம் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு சமூகத்தில் எவ்வளோ பெரிய போராட்டங்களை நடத்துவது, எவ்வளோ பெரிய அவர் புலியூரில் அவர் சொந்த ஊர், அவர் சொந்தக்காரர் தான் செல்வம்னு ஒரு பையன், வேல்முருகனுக்கு சொந்தக்கார். அவரை கொண்டு போய் அடித்து போலீஸ்காரன் செத்து போனால், போலீஸ்காரன் செத்து போன கொண்டு போய் 4 கிலோமீட்டருக்கு அந்தாண்டா ஒரு மரத்தில் தூக்கு மாட்டி தாக விட்டான். என்னடான்னு கேட்டால் அவன் வந்து ராத்திரியே போலீஸ் ஜெயிலேருந்து ஓடிட்டாங்கிறான். ஓடி போனவன் அங்கே தூக்கு மாட்டில் செத்துருக்காங்கிறான். ராஜா கண்ணு அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அந்த ஜெய்முங்க செத்து போன ராஜா கண்ணு. போலீஸ்காரங்க எங்களோட சேர்ந்து தேடுறாங்க ராஜா கண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. ஊர் ஊராக விளம்பரம் பண்ணால் ராஜா கண்ணு எங்கே இருக்காரு தேடி கண்டுபிடிச்சி கொடுனா ஒரு ஃபோட்டோ போட்டு இவன் தான் அடித்தான், இவன் தான் செத்து போனான், இவன் தான் கொண்டு போய் பெரம்பலூருக்கு பக்கத்தில் குழி தோண்டி போய் ரோட்டில் ஆக்சிடெண்ட்டாக போட்டு வந்துட்டான், அங்கே இருக்கிறவன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடக்கம் பண்ணிவிட்டான். எல்லாம் போலீஸுக்கு தெரியும். ஆனால் போலீஸ் எங்களோட சேர்ந்துக்கிட்டு தேடுது ராஜா கண்ணை காணும். சி, ஒரு சமூகத்தில் நடக்கிற அதுதான் பொள்ளாச்சு. ஸோ எவ்வளவு நாம் வந்து இன்னும் கொந்தளிக்க வேண்டிய, எவ்வளவு அக்கிரமங்களை எதிர்த்து கொலை கொடுக்க வேண்டிய. இந்த அவர் சொன்னார் புத்தாண்டி உப காவல் நிலையத்தில் வசந்தா அந்த பொண்ணு அங்கேயே தூக்கு கற்பழிச்சு அங்கேயே தூக்கு மாட்டி தொங்க விட்டான் காவல் நிலையத்தில். எவ்வளோ நாள் போராடுவீங்க? ஸோ இப்படி வந்து சமூகத்தில் நடக்கிற இந்த அநியாயங்களுக்கு நம்ம வாச்சாத்தியை பற்றி நான் நிறைய பேச வேண்டிய நேரம் இல்லாதான் நான் பேசலை.
31 வருஷம் ஆச்சு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறது. ஸோ நம்ம நாட்டில் நீதியை பெறுவது என்பது எப்படி இருக்குன்னா, அது ஏதோ வந்து அடுத்த லோகத்துக்கு போய் நீதியை பெற்றுட்டு வரணுங்கிற மாதிரி இருந்தால் எப்படி நம்ம வந்து நாட்டில் யாருக்கு நீதி கிடைக்கும், நீதிக்காக யார் போராட முடியும், எவ்வளோ இவ்வளவு ஒரு அமைப்பு இல்லாமல் சம்மந்தப்பட்டவங்க மட்டுமே, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமான ஆட்கள், அவங்களுக்கு எந்த குடும்ப பின்னணி கிடையாது, எந்த வருமானம் கிடையாது, எந்த விதமான பெரிய செல்வாக்கு கிடையாது, யாரும் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கே இல்லை, சொந்தக்காரங்களே வரமாட்டேங்கிறான், போலீஸ் ஜெயனை ஏற்று கேஸ் நடத்தி எந்த சொந்தக்காரன் வராங்கிறான், ஒரு அமைப்பு பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் போராடி அந்த நியாயத்தை நம்மால் பெற முடிந்திருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் கொடுமை பொள்ளாச்சியில் நடக்கிற போது நம்முடைய நேசம் அவர் உண்மையிலே என்ன பாராட்டணும்னா, இந்த மாதிரி ஒரு கருப்பொருளை வச்சு ஒரு ஒரு படம் தயாரிக்கணுங்கிற ஒரு முயற்சிக்கு வர்றதே ஒரு புரட்சிகரமான குணம் நான் நினைக்கிறேன். ஒரு அநியாயம் நடக்கிற போது இதுக்கு ஏதாவது நம்மால் செய்யணுமே. எத்தனையோ படங்கள் எடுக்கிறாங்களே, எத்தனையோ கமர்ஷியல் படம் எடுக்கிறாங்க, எத்தனையோ சும்மா கூத்து அடிக்கிற படங்கள்லாம் எடுக்கிறாங்க, எத்தனையோ படங்கள் வருகிறது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சமூக அக்கறை, ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு அக்கிரமம் நடக்குது, அதை ஒரு கருப்பொருளாக வைத்து ஒரு படம் எடுக்கணுங்கிறதே ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அது அந்த மாதிரி என்ன எல்லாருக்கும் வராது, ஒரு கமர்ஷியலாக இருக்கணும் வராது. அந்த வகையில் நான் வந்து நேச முரளியை ரொம்ப ரொம்ப பாராட்ட விரும்புகிறேன். ஆனால் அதே சமயத்தில் ஒரு படத்தை எடுத்து தயாரித்து அது வெளியில் இருக்கிற போது அது இருக்க தடைகளை நாம் எப்படி வென்றெடுப்பது? ஒரு படை தளபதி எப்படி இருக்கணும்னா, சண்டை போடுறது மட்டுமே படை தளபதியுடைய வேலையாக இருக்கக்கூடாது, அதில் எப்படி வெற்றி பெறுவதற்கான யுக்தி என்ன இருக்குங்கிறது சேர்த்து தானே பார்க்கணும். அப்போ தானே நம்ம படை தளபதி படையை வென்றெடுக்க முடியும். ஆகவே இன்றைக்கி சென்சார் போர்டு இருக்கா, சென்சார் போர்டு இருக்குது, இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குது, எத்தனையோ மோசமான காட்சிகள், மோசமான கருத்துக்கள், மோசமான படங்களை எல்லாம் சென்சார் போர்டு விடுது. ஆனால் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு நிறுவனத்தை எதிர்த்து, ஒரு அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து அவங்க என்ன பார்க்குறாங்க, நீ எதை வேணாலும் செஞ்சுட்டு போ, இந்த அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து மட்டும் நீ பேசக்கூடாது, அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து மட்டும் நீங்கள் குரல் கொடுக்கக்கூடாது. ஒரு சினிமா எடுக்கிற உங்களுக்கே இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்குன்னா, களத்தில் நின்று அந்த பிரச்சனைகளுக்காக போராடுற எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் பாருங்கள். பட் அதுக்காக நம்ம ஒன்றும் பயப்பட போகிறதில்ல, அதுக்காக சரி நடந்தால் நடந்துட்டு போட்டுருந்தோம் நம்ம போயிட்டுருக்கோம், அதுக்காக நம்ம கூட ஒன்றும் 10 பேரை அழைச்சிக்கிட்டே போகிறது கிடையாது, எங்கேயுமே தனியாக போகிறோம் தனியாக வரோம், ஏதோ நடந்தால் நடந்துட்டு போட்டுமே என்ன கெட்டு போச்சு, இப்போ அது ஒன்று தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க தவிர. ஆகவே நம்ம வந்து அதனால் இந்த போராட்டத்தையே நம்ம விட்டுறக்கூடாது. எனவே நான் நேச முரளியே, ஆகவே அந்த அடிப்படையில் சென்சார் போர்டு எப்படி இருக்குன்னா, அவங்க அந்த அரசு பயங்கரவாதத்தை ஒன்றும் செய்யக்கூடாது, அதை எதிர்த்து நீங்கள் பேசக்கூடாது, அதை எதிர்த்து, ஏன்னா அதை நம்பித்தான் இந்த அரசு இருக்குது. அரசியல்வாதிகள் இன்றைக்கி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இன்றைக்கி யார் பிரதமர், யார் முதல்வர், அது மாறலாம் மாறாமல் இருக்கலாம், அது வேறு. ஆனால் இந்த அரசுங்கிற இந்த இரும்பு கருவி இருக்குது பாருங்கள், அது நிரந்தரமாக இருக்கணும், அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதா இருக்குது. இன்றைக்கி என்ன, யார் ஆட்சியில் இருந்தாலும் யார் தீர்மானிக்கிறா, ஆட்சியில் இருக்கிறவங்களா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறா, அப்படி எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறவள் இந்த அரசு என்கிற அந்த ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்குது பாருங்கள், அதுதான் தீர்மானிக்குது, அது என்ன செய்தோ அதுதான் நினைக்குது. நீங்கள் வந்து ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு வந்து கள்ளக்குறிச்சியில் பள்ளிக்கூடத்துலேருந்து 3வது மாடிலேருந்து உழுது தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போச்சுங்கிறான், ஆனால் உண்மை அது உண்மையே கிடையாது. அன்றைக்கி நடந்திருக்கிற சம்பவம் பூரா எல்லாம் தெரியுது, அது வேறு மாதிரி நடந்திருக்குது, அங்கே அன்றைக்கி பர்த்டே கொண்டாடி இருக்காங்க, பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான ஆதரவு எல்லாமே இருக்குது. ஆனால் போலீஸ் விசாரணை கடைசியாக என்ன முடிவுக்கு வராங்க, அது தற்கொலை தான். ஏன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கணும், அந்த பொண்ணுக்கு தற்கொலை பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன, என்ன அது, அதுக்கு என்ன, அது என்ன மென்டலி ரிட்டார்டடாது, அது என்ன மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாது. இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு சம்பவத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போலீஸ் விசாரணை என்பது அனைத்தையுமே மூடி மறைக்க, அதைத்தான் நம்ம நீதிமன்றத்தில் போராடி 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 அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டிய அவசியம். அப்போ அந்த அரசு பயங்கர, அந்த அரசு கருவி, அந்த அரசு எந்திரம் என்பது அப்படி இருக்கிற போது அதனுடைய ஒரு பகுதியாக தான் சென்சார் போர்டு இருக்கு. அப்போ சென்சார் போர்டு என்னென்னா, அதை எதிர்த்து எதுவும் பதிலி வேறு என்ன வேணாலும் பேசு, முடியே முளைக்காதுனா கூட முடி தர வரைக்கும் வளரும்னு சொன்னால் அதை சொல்லிட்டு போ, அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படுறது கிடையாது.
எனவே நாம் வந்து இந்த நெருக்கடியை புரிந்து கொண்டு களத்தில் போராடி நடத்தணும்பது வேறு. அது வந்து நம்ம வெற்றி பெறுறோம், அதுக்கான நீதி, அதுக்கான வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதில் வந்து பெரிய பொருளாதார நெருக்கடி என்பதெல்லாம் கிடையாது, அதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து 10 கோடி ரூபா செலவு பண்ணி இதெல்லாம் செய்ய போகிறோம்னு கிடையாது. அதுக்கு நம்முடைய உடல் உழைப்பு தான், நம்முடைய அர்ப்பணிப்பு தான் அந்த கள போராட்டத்தங்களை வெற்றி பெற நம்மால் முடிகிறது. ஆனால் ஒரு திரைப்படம் என்பது வெறும் கள போராட்டம் மட்டும் கிடையாது, அதுக்கு அதிகமான பணம் தேவைப்படுது, அதிகமான டெக்னீஷியன் தேவைப்படுறாங்க, நாளைக்கு தியேட்டர் நமக்கு கிடைக்கணும், இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஆகவே நான் நேசமுறையிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த படத்தை நாம் இந்த கருப்பொருளை எடுத்தது ரொம்ப ரொம்ப பாராட்டும், அதுக்காக நிச்சயமாக வந்து நல்ல முறையில் மக்கள் மத்தியில் எடுபடும். ஆனால் அதே சமயத்தில் அந்த கருப்பொருளை ஒரு நல்ல வடிவத்தில் கொண்டு வந்து இன்றைக்கி சென்சார் போர்டு வீச்சிருக்கிறாங்கன்னா நம்ம இப்போ நாங்கள் போய் என்ன சென்சார் போர்டில் பேச முடியும்? நானும் வேல்முருகனும் போய், அல்லது நம்ம திருநாகரசே இருக்காருன்னா அவர் போய் என்ன பேச முடியும்? அவங்ககிட்ட போய் நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது, அவன் தான் ஃபைனலாக தீர்மானிக்க என்ன சொல்ல முடியும்? இல்லை ஆர்கே சொல்ல முடியும், இயக்குனர் சொன்னால் கூட அவர் போய் சென்சார் போர்டில் என்ன சிபாரிசு பண்ண முடியும்? அப்போ அந்த மாதிரி ஒரு அதிகாரம் அவங்க வந்து சென்சார் போர்டுக்கான சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கூட அவங்க செய்கிறது கிடையாது. என்ன சட்ட விதிகளுக்கு அப்படி தானே செய்யணும், அதெல்லாம் செய்யறது கிடையாது. ஒரு படத்தினுடைய பேர் வைக்கிறது கூட அவன் ஏன் கொஸ்டின் பண்ணணும்? கண்ணகிங்கிற சிலை வைக்க கூட காட்டக்கூடாதுன்னு அவன் ஏன்? அப்போ கண்ணகின்னு சிலை இருக்கா இல்லையா? கண்ணகி சிலை சென்னையில் இருக்கா இல்லையா? அப்போ அதை எடுத்து காட்டக்கூடாதுன்னா இதெல்லாம் ஒரு அத்துமீறிய செயல். இது வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளை அத்துமீறி பயன்படுத்துறது. அப்போ அவங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது, அதெல்லாம் அவர் நிறையா பேசிட்டார், நான் பேசினா வேறு மாதிரி ஆகும், அதனால் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அப்போ அவங்களுடைய அரசியல் பின்புலத்துக்கு ஏற்ப இந்த வந்து நிச்சயமாக என்ன கேட்டால், இந்த படத்தை ஒரு சின்ன பின்னம் ஆக்க வேண்டும் என்கிற நோக்கம் என்பது ஏதோ அந்த படத்தில் வந்திருக்கிற காட்சிகள் என்பதனால் மட்டுமல்ல, அந்த படத்தில் இருக்கிற ஒரு அதிகார அல்லது அந்த அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்த ஒரு வடிவம் என்பதனால் மட்டுமல்ல, அதுக்கு ஒரு அரசியல் பின்புலமும் இருக்கிறது என்பதையும் சேர்த்துத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நிச்சயமாக இன்றைக்கி பாடல் கேசட் வருபத்தம் பாடல் கேசட்டே இல்லாத ஒரு பொதுக்கூட்ட விழா மாதிரி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையை சென்சார் உருவாக்கியிருக்காங்க என்பது அழுத்தமான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியிருக்கு. ஆகவே இந்த சோதனையில் அவர் வெற்றி பெறணும், இந்த படத்தை வெற்றிகரமாக கொண்டு வரணும், அதுக்கு ஏற்ப அவங்க விதித்திருக்கிற கட்டளைகள் இருக்குன்னா அந்த விதித்திருக்கிற அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப அதை இன்னும் மாடிஃபை பண்ணி இன்னும் வந்து ஜனரஞ்சகமாக அதை கொண்டு வருவதற்கு என்ன செய்வதுன்னு பார்க்கணும். சில படங்கள் கருத்து ரீதியாக வெற்றி பெறுது, சில படங்கள் கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெறுது. கருத்து ரீதியாக வெற்றி பெற படம் கமர்ஷியலாக தோற்று போகுது, கமர்ஷியலாக வெற்றி பெற படத்தில் கருத்தே கிடையாது. அப்போ ஒரு சினிமா இயக்கனுடைய இது எப்படி இருக்கணும்னா, நம்முடைய கருத்தும் ஆழமாக சிந்தனை தூண்டக்கூடிய கருத்தியலும் இருக்கணும், அதே சமயத்தில் கமர்ஷியலும் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு வர்த்தக ரீதியாக வெற்றி பெற வேண்டியிருக்க. ரெண்டு படம் எடுத்து தோற்று போனால் என்ன ஆகும்? ஆகவே அப்படி ஒரு வடிவத்துக்கு அதை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒத்துழைப்பாக உங்களுக்கு பின்பலமாக நாங்கள்லாம் நிச்சயமாக இருப்போம். எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ, எங்களால் என்ன முடியுமோ அதுக்கு நாங்கள் கூடுதலாக இருப்போம், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஆனால் என்ன முடியுங்கிற இந்த துறையில் எங்களால் என்ன முடியும்னு எங்களுக்கே தெரியல, சினிமா துறையில் வந்து என்ன முடியுங்கிறது எங்களுக்கே தெரியல. ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு அது மாதிரி பாதுகாப்பு மற்றதெல்லாம் அவ்வளோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. அப்படி பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னா நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் நிச்சயமாக இருப்போம். நிச்சயமாக இந்த மாதிரி நாங்கள் வெளியில் இருக்கிற களப்போராளிகளுக்கு இருக்கிறோம்னா, திரைத்துறையில் அல்லது இது மாதிரி பல்வேறு துறைகளில், பத்திரிகை துறையில் இப்படி ஒரு கருத்தியல் ரீதியாக கருத்தியல் போராட்டத்தை நடத்தக்கூடியவங்களுக்கு ஆபத்து வருதுன்னா, அது யாருக்கு ஆபத்து வந்தாலும் சரி, அது திரைத்துறையில் வரலாம், பத்திரிகை துறையில் வரலாம், யாருக்கு அப்படிப்பட்ட அச்சுறுத்தலோ மிரட்டலோ அல்லது பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டாலும் நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம், உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அதனால் நீங்கள் மேற்கொண்டிருக்கிற போராட்டத்தை தொய்வடைஞ்சிடக்கூடாது. அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நீங்கள் நடத்துங்க. அது வெற்றிகரமாக நடத்தணுன்னா அதுக்கான உத்திகள் என்ன, அதுக்கான அணுகுமுறை என்ன இருக்குங்கிறதையும் நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும், உங்களால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அந்த வகையில் நீங்கள் அந்த பணியில் வெற்றி பெறணும். இதே மாதிரி தமிழ்நாட்டில் சமூக அநியாயங்களை
சிருஷ்டிக்கிற படங்கள் அதிகமாக வர வேண்டிய தேவை இருக்கிறது. எத்தனையோ அநியாயங்கள், எத்தனையோ சாதிய கொடுமைகள் இருக்கிறது, எத்தனையோ சாதிய வன்முறைகள் நடக்குது, எத்தனையோ நீங்கள் தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் ஒரே மாவட்டத்தில் 32 கொலைகள் நடக்குது ஒரே மாதத்தில். அந்த அளவுக்கு சாதிய வெண்மம் இன்றைக்கு தலை விரித்து ஆடுகிறது. ஒரு பள்ளி மாணவன் அருவாளை தூக்கிட்டு போய் இன்னொரு மாணவனை வெட்டக்கூடிய அளவுக்கு சாதிய வன்மம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரி சமூக ரீதியாக இருக்கக்கூடிய இப்படியான பிரச்சனைகளை மையப்படுத்துகிற ஒரு அது மக்களுக்கு அந்த சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய, சிந்தனையை கிளறிவிடக்கூடிய அப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும். அதுக்கு நம்முடைய நேசம் முரளியை போன்ற இன்னும் பல இயக்குநர்கள் வரும். நேசம் முரளியை போன்றவர்கள் ஒரு முன்னுதாரணமாக திகழும் என்று திகழ வேண்டும், திகழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக எங்களை போன்ற அமைப்புகள் உறுதியாக செயல்படுவோம் இந்த நேரத்தில் தெரிவித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.